எவ்ரிவான், இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாசால நம்மளோட குக் வித் கோமாலியில் மைம் கோபி பண்ண பாலக் ஸ்டஃப்டு வித் பாஸ்தா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 4-5 பூண்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து நான் இங்கே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ரொம்பவே ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து நம்ம பாஸ்தாக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். அது கூடவே ரொம்பவே ஃபைன்லி சாப் பண்ண டொமேட்டோஸ் இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து நான் இங்கே பாலக் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாலக்கையும் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லாம் வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பவுலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து நான் இங்கே பெண்ணை பாஸ்தா எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாஸ்தாஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாலக் ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி பாஸ்தாக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணும்போது அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா கார்னர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வரும் பாருங்கள். இன்னொரு சைடும் வந்து உங்களுக்கு அழகாக வந்து அந்த ஸ்டஃபிங் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா பாஸ்தாஸையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு டூத் பிக்கை வச்சு நீங்கள் ஸ்டஃப் பண்ணாலே ஈஸியாக வந்து ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸோ எல்லா பாஸ்தாஸையும் வந்து இப்போ ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக இதுக்கு ஒயிட் சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு மில்க் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா பேஸ்ட் சேர்த்து நல்லா வந்து கலரிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாஸ்தாவை சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இது நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் சாஸ் எல்லாம் வந்து இந்த பாஸ்தாக்குள்ளே நல்லா வந்து போகும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள். எவ்வளோ நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம மைம் கோபி எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நான் இங்கே ஒரு ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ நார்மலாக வந்து இது ஸ்கியூஎஸ் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, டிக்காக கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்ஸில் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்க பாஸ்தா இருக்கு இல்லையா, ஸோ அதை ஒன்று ஒன்றா வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு டிசைன்காக வந்து நான் ஆப்போசிட் சைட்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் 2 ஸ்டிக்கை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக வந்து சீஸ் வந்து கிரேட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த சீஸ் வந்து உருகிறதுக்காக வந்து நான் மைக்ரோவேவில் ஒரு 2 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான பாலக் ஸ்டஃப்டு வின் பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மைம் கோபி ப்ரெசென்ட் பண்ண மாதிரி அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு வச்சுட்டா சூப்பரான நம்மளோட பாலக் ஸ்டஃப்டு வித் பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ யம்மியாக இருந்தது. ரொம்பவே டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்கான ஒரு ரெசிபி இது, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாவ் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கு. ஸ்டஃபிங்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்பவே டெம்டிங்காக இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நிறைய குக் வித் கோமாளி ரெசிபிஸ் எங்கள் சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் டு த சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோஸ். சி யூ, டட்டா, பை பை.